Hi friends, எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு நம்பர் கேட்டாரு, ப்ரோ மூவி எப்படி ப்ரோ பார்த்துருதுங்க? என்னோட குருநாதர் வந்து எனக்கு மூணு ஸ்டெப் சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான இதுதான். என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூவியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரசிக்க தெரியும். எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் ரசிக்க தெரியும். மொத்த படமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல படமாக இருந்தாலும் சரி, நம்ம ரசிக்க தெரியும். எப்படி ரசிக்கிறதுனா என்ன ப்ரோனா, ராஜி அமைப்பு தான் சொல்லுவார், மூவினாலே பிக்சர்ஸ் அல்லது அதில் தாட்டப்படுற பிக்சர்ஸ் தான் மூவிஸே. வாய்ஸ் ஓவரில் ஒரு படத்தை சொன்னால் நம்ம யூடியூப் வந்து மிஸ்டர் தமிழ் தமிழ் வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, அதில் நம்ம வாய்ஸ் ஓவராக திட்டணும். ஆனால் மூவினா பிக்சர்ஸ் தான். பிக்சர்ஸ் நம்ம வந்து ரசிக்க தெரியும், ஃபீல் பண்ணணும். ஒரு பிக்சர்ஸை வந்து இப்போ ஒரு சும்மா ஓடுவோம், சும்மா ஓட்டா பிளாக் பார்த்துருக்கலாம், ஒரு ஃபீல் பண்ணணும். செகண்ட் வந்து அவங்க அந்த டேரக்டர் வந்து அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு மைய தொழில் இல்லாமல் ஒரு ஒன்லைன் இல்லாமல் கூட எந்த படத்தையும் சொல்ல முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்தப்போ அதில் ஒரு ஒன்லைன் சொல்லிடலாம், ஒரு மைய தொழில் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் அதை புரிஞ்சு தெரியும். எல்லா நாளையுமே அது புரிஞ்சிக்க முடியுமா தெரியும், வாய்ப்பே இல்லை. உண்மையிலேயே நீங்கள் நிறையா மூவிஸ் இல்லை சினிமா மேலே ஒரு ஆசை இருக்குது, சினிமா பற்றி நிறையா தட்டத்து வரணும்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். அது மூணாவது ரொம்ப மெயின் இது யாருக்கெல்லாம் டேரக்டர்ஸ் அவங்க வந்து தான் என்னாலும் ஒரு டேரக்டரோட ஐடியாவில் வச்சுக்கிட்டு அந்த மூவியை பார்க்கணும், அவரோட விஷயம்லேருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு மூவி ஒரு லெஜண்ட் மூவி எடுத்துருந்தீங்கன்னா கூட அது யாருக்கும் பிடிக்கலாட்டி கூட அந்த படத்தை வந்து அந்த டேரக்டரோட தன்னோட பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போகணும். ஏன்னா ஒரு டேரக்டரோட திங்கிங் பவர் இருக்குல்ல, அதுதான் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுவார். இப்போ நான் இதை இமேஜின் பண்ணி தான் அவர் எழுதுவார், இந்த சீன் இந்த மாதிரி வரணும்னு. அப்போ அது பேப்பர் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது அது வெளியில் எடுத்துகிட்டு வந்து காட்சி அமைப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு தான். சில தப்புகள் நடத்தும், அவர் நினச்சது ஒன்றாகட்டும் வந்தது ஒன்றாகட்டும். ஸோ முக்கியமான விஷயம், மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம் யாருக்கும் டேரக்டர்ஸ் ஆகப்படும் வந்துருக்கு தான். என்னது அவர் டேரக்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த மூவியை அப்ரோச் பண்ணுறது. இந்த மூணு தான் பேசிக்கான இது. இதுதான் என்னோட துருநாள் வந்து ஃபஸ்ட்டு நான் பிகினர் கூட நான் ஜீரோ லெவலில் இருக்கேன். இப்போ நான் எப்படி துருநாள படம் பார்த்ததுன்னு கேட்டபோது அவருக்கு கேட்ட மூணு விஷயம், இந்த மூணு விஷயம் அடுத்த முடிஞ்ச அப்புறம் நீ எட்டு ஸ்டேஜின்னு சொல்லி ஒரு இது அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ இல்லை, நீங்கள் இந்த மூவிலாம் பார்த்தது நீலேயே ரிவ்யூ பண்ணு, இந்த மூவிஸ்லாம் முன்னெடுத்து நீலும் ரிவ்யூ போய் சொல்லணும், வீடியோ எடுத்து நீலே யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டேரக்டராக போட ஆக்டராக போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தேன், நிறையா பேர்த்த வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு டேரக்டர்லாம் பிசினஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து யாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பார், அவங்க மூலயமா அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பில் ஏதாச்சும் ஒரு தரவு தொடரப்படும், நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாகுவீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக பெரிய ஆளாகும். ரைட்.